சக்தி கதிர்ப்புகள் காலலாக்கப்படுகின்ற சக்தி கதிர்ப்புகளை நாம ஒரு அரிய முண்டில விளை செய்து ஒரு ஒளிப்படத்தால் அவதானிக்கிறோம். அவதானிக்கும் போது இப்படி நமக்கு பல தொடர்களை கொண்ட நிறமாலை கிடைக்கும். அணு ஆயுதரசன் கால நிறமாலை எப்படி கிடைக்கிறது என்று அடுத்து பார்ப்போம். அணு ஆயுதரசன் கால நிறமாலைக்கு இலத்திரன் தாண்டல் அடிப்படையில தான் அந்த தொடர்கள் வகைப்படுத்தப்படும். அதாவது இலத்திரன் தாண்டல் அடிப்படையில அந்த தொடர்கள், முதலாவது இலத்திரன் தாண்டல், இலத்திரன் தாண்டல், இலத்திரன் தாண்டல் சக்தி மட்டங்களுக்கிடையே இலத்திரன் தாண்டல் நடைபெறும். அதன் மூலம் வெளியேற்றப்படுகின்ற சக்தி கதிர்ப்புகளை கொண்ட கோட்டு தொடர் தான் அணு ஆயுதரசன் கால நிறமாலை. இதை பார்ப்போம். அதாவது ஏழு சக்தி மட்டத்தை எழுதுவோமா, மேலிருந்து நீங்க சக்தி மட்டத்தை புரிஞ்சீங்கன்னா சரியாவது. ஏழு சக்தி மட்டம், ஏழாவது சக்தி மட்டம், அடுத்து ஆறாவது சக்தி மட்டம், கொஞ்சம் இடவழியை கூட்டி கூட்டி அடுத்த சக்தி மட்டம். இது நீர் போர் ஏற்கனவே சொல்லியிருக்கார். சக்தி மட்டங்கள் இப்படித்தான் அமைஞ்சிருக்கும் என்றதை நீர் போர் சொல்லியிருக்கார். கருவிலிருந்து வழி செல்லும் போது சக்தி மட்டத்தில் சக்தி பெருமான அதிகரிக்கும், சக்தி வித்தியாசம் குறையும் என்று சொன்னார். கருவிலிருந்து வழி செல்லும் போது சக்தி மட்டத்தில் சக்தி பெருமான அதிகரிக்கும், சக்தி வித்தியாசம் குறைஞ்சிட்டு போகும் என்று சொன்னார். இப்படி இப்படி எழுதலாம். ரைட், ஓகே. இப்ப இலக்கிரன் தாண்டல குறிப்போம். முதலாவது லைபன் தொடர்புக்குரிய தாண்டல். அதென்றால் வெளி சக்தி மட்டத்தில் இருந்து முதலாம் சக்தி மட்டத்தை நோக்கி இலத்திரன் தாண்டல் அடையும் போது, வெளி சக்தி மட்டத்தில் இருந்து முதலாம் சக்தி மட்டத்தை நோக்கி இலத்திரன் தாண்டல் அடையும் போது வெளியிடப்படுகின்ற சக்தி கதிர்ப்புகளுக்கான கோட்டு தொடர் அதான் லைமன் தொடர். அங்க இருக்கு இல்லையா யூவி கதிர்பகுதியில், ரைட், அது சக்தி கூடியது. அதை எழுதுவோம். முதல் லைமன் தொடர், முதலாவது கோடு லைமன் தொடர். இரண்டாம் சக்தி மட்டத்திலிருந்து முதலாம் சக்தி மட்டத்தை நோக்கி வரும் எல்வான், இரண்டாவது தாண்டல், மூன்றிலிருந்து ஒன்று நோக்கி வரும், மூணாவது தாண்டல், நாலிலிருந்து ஒன்று நோக்கி வரும், நாலாவது தாண்டல், நாலு கோடுகள் எழுதுவோமா, நாலிலிருந்து அஞ்சிலிருந்து ஒன்று நோக்கி இலத்திரன் தாண்டல் அடையும். சக்தி கூடியதிலிருந்து குறைஞ்சதுக்கு வரை இதால வெளியிடப்படுகிற கோடுகள் நாலு நாலு கோடுகள் எழுதும், பிரச்சனை இல்லை. அடுத்து இரண்டாவது பாமர் தொடர். பாமர் தொடர் என்பது இது லைமன் தொடர். லைமன், லைமன் தொடரை குறிக்கலாம், பிள்ளைக்கு நிறமாலையை குறிப்போம். ரைட், அடுத்து பாமர் தொடர். பாமர் தொடர் என்பது வெளி சக்தி மட்டத்திலிருந்து இரண்டாம் சக்தி மட்டத்தை நோக்கி இலத்திரன் தாண்டல். பாமர் தொடரின் முதலாவது கோடு பி ஒன், பாமர் தொடரின் இரண்டாவது கோடு பி டூ, பாமர் தொடரின் மூன்றாவது கோடு பி த்ரீ, பாமர் தொடரின் நாலாவது கோடு பி ஃபோர். கிளியரா வரைந்து இரண்டாவது சக்தி, மூணாம் சக்தி மட்டத்தில் இரண்டு நோக்கி இலத்திரம் வந்தால் பாமர் தொடரின் முதலாவது கோடு, ஆறுல இருந்து இரண்டு நோக்கி வந்தால் பாமர் தொடரின் நாலாவது கோடு. இன்னும் எழுதலாம், நான் நாலு நாடு கோடுகள் எழுதுறேன் விளங்கப்படுத்துறது. நாலு நாலு இலத்திரன் தாண்டல்களை குறிக்கும், இலத்திரன் தாண்டல். ரைட், அடுத்தது வெளி சக்தி மட்டத்திலிருந்து மூணாவது சக்தி மட்டத்தை நோக்கி வாருது, நாலுல இருந்து மூன்றை நோக்கி வாருது, அடுத்து அஞ்சிலிருந்து மூன்றை நோக்கி வாருது, ஆறுல இருந்து மூன்றை நோக்கி வாருது, ஏழுல இருந்து மூன்றை நோக்கி வாரு. இது பாசன் தொடர் பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபோர். இது லைன் பாமர் தொடர், இது பாசன் தொடர். அடுத்தது பிரக்கெட் தொடர், நாலாவது சக்தி மட்டத்தை நோக்கி வாரு. இப்படித்தான் தொடர்களை வகைப்படுத்து. அது வெளியில இருந்து எந்த சக்தி மட்டத்தை நோக்கி கோடுகள் வருவதோ அதுக்குரிய காலலாக்கப்படுகிற சக்தி கதிர்ப்புகளை கொண்ட கோடுதான் அந்த தொடராக வகைப்படுத்தும். ஒன்று நோக்கி வாரு, இரண்டு நோக்கி வாரு, மூன்று நோக்கி வாரு, அப்படி வகைப்படுத்தலாம். இப்ப நாலு நோக்கி வாரு, அதுல மூன்று கோடு தான் குறிக்கலாம். இது பிரக்கெட் தொடர். முக்கியத்துவம் முதல் மூன்று தானா பிரக்கெட் தொடர். அடுத்தது அஞ்சு நோக்கி வாரல் இன்னும் இருக்கும், ஆறு நோக்கி வாரலாம் இருக்கு. நமக்கு தேவையானது இந்த மூன்று தான் மிக முக்கியத்துவமானது.
இங்கே போக பாருங்களே சக்தி கூடிட்டு குறைஞ்சிட்டே போகுது. இது பெரிய ஓடு, பெரிய தாண்டல். அப்படியே சின்ன சின்ன தாண்டல் இங்கே சக்தி கூடிட்டே போகுது. நம்மளுக்கு ஓகே இதை பார்ப்போம். இது குறிக்கப்பட்ட இலக்கணம் தாண்டல். இதை அடிப்படையாக வைத்து நிறமாலையை குறிப்பிடலாம். அணு ஐதரசன் கால நிறமாலையை குறிப்பை அணு ஐதரசன் கால நிறமாலை கோட்டு நிறமாலையை எப்படி கேறு பார்ப்போம். முதலாவது லைமன் தொடரை குறிக்கிறது. ஒன்று, ஏற்கனவே மின்காந்த கருவிகளை வகைப்படுத்தக்குள்ளே மின்காந்த நிறமாலை நாம குறிக்கக்குள்ளே சொல்லியிருக்கேன் பிள்ளைகள். அதாவது ஒன்று மீடிரன் அதிகரிக்கும் திசையில அல்லது மீடிரன் குறையும் திசையில மின்காந்த கருவிகளை ஒழுங்குபடுத்தல். அதே மாதிரி இங்கேயும் தொடர்களை ஒன்று மீடிரன் அதிகரிக்கும் திசையில அல்லது மீடிரன் குறையும் திசையில ஒழுங்குபடுத்தல். அப்ப லைமன் தொடர் என்பது யூவி கதிர் பகுதியில் காணப்படும். பாமர் தொடர் என்பது விசிபிள் பகுதியில் காணப்படும். கட்புலன் பகுதியில் காணப்படும். பாசன் தொடர் என்பது ஐயா பகுதியில் காணப்படும். ஆகவே மீடிரக்கூடிய லைமன் தொடர் அதை முன்னுக்கு எழுத போறோம்டா. நிறமாலை இந்த குறிக்கப்பட இது இலத்திரன் தாண்டல். இது நிறமாலை அணு நிறமாலை அணு ஆயுதரசன் கால நிறமாலை மீடிரன் அதிகரிக்கிற திசையில குறிப்பு. மீடிரன் அதிகரிக்கும் இந்த திசையில மீடிரன் அதிகரிக்கும். அப்ப லைமன் தொடர்ந்துதான் மீடிரன் கூடிய கோடுகள் இருக்கு. சக்தி மட்டங்களுக்கு இடையிலான இலத்திரன் கீழே இறங்கும் போது வெளியிடப்படுகிற சக்தி கதிர்ப்புகளுக்குரிய ஒரு கோடு. இப்படி குறிப்போம். முதலாவது கோடு லைமன் தொடரில், இரண்டாவது கோட்டுக்கு இடையில் இப்படி வரும். இப்படித்தான் வருமா? இப்படி வாழ்க்கை வச்சுதான் விளங்கப்படுத்தப்படுற விஷயத்தை. இப்படி வருவான் லைமன் தொடர் முதலாவது கோடு, இரண்டாவது கோடு லைமன் தொடரில், மூணாவது கோடு லைமன் தொடரில், நாலாவது கோடு கோபோ இடவழி குறையில். அடுத்தது குறிப்போம். பாமர் தொடர், பாமர் தொடர்ந்த முதலாவது கோடு பி ஒன், பாமர் தொடர்ந்த இரண்டாவது கோடு பி டூ, மூணாவது கோடு பி த்ரீ, நாலாவது கோடு பி ஃபோர். இப்படி வரும். அதே மாதிரி அடுத்தது பாசம் தொடரின் முதலாவது கோடு, இரண்டாவது கோடு பி ஒன் பி டூ, அடுத்தது மூணாவது கோடு பி த்ரீ, நாலாவது கோடு பி ஃபோர். இவ்வளவு மாதிரி. அதே மாதிரி பிரக்கெட் தொடர், பிரக்கெட் தொடருக்குரிய எத்தனையா மூன்று கோடுகள் இருக்கிறது. மூன்றையும் குறிப்பு. விடவழி நல்லா குறைய காட்டும். இப்படித்தான் வரும். அடுத்தது பன் தொடர், இரண்டு கோடுகள் மட்டும். இப்படி குறிச்சு கொண்டு போகலாம். லைமன் தொடரை முதல்ல குறிச்சிருக்கேன், மாமர தொடர் குறிச்சிருக்கேன், அதனால பாசன் தொடர் அப்படி பிரக்கெட் தொடர் பன் தொடர்ந்து குறிச்சிருக்கேன். இந்த திசையில மீடிரன் அதிகரிக்கிறது. யூவி கதிர் பகுதியிலாம் மீடிரன் கூட. அப்ப யூவி கதிர் பகுதிக்கு ஒத்த மீடிரன் உடையது லைமன் தொடர் கோடுகள். அடுத்தது கற்புலன் பகுதிக்கு ஒத்த மீடிரன் உடையது பாமர தொடர் கோடுகள். அடுத்தது ஐயா சென் கீழ் கதிர் பகுதிக்கு ஒத்த மீடிரன் உடையது பாசன் தொடர் கோடுகள். அதுக்கேற்ற மாதிரி நிறமாலையை குறிச்சு காட்டியிருக்கிறேன். இந்த நிறமாலை குறிக்கப்பட்டதுல இருந்து தொடர்களுக்குரிய விளக்கத்தை நாம பெறலாம். லைமன் தொடர் என்ன விளக்கம்? லைமன் தொடர்னா என்ன? அதாவது வெளி சக்தி மட்டங்கள்ல இருந்து, அதாவது ரெண்டு மூணு நாலு இப்படி முடிவடி, இப்படி வெளி சக்தி மட்டங்கள்ல இருந்து முதலாம் சக்தி மட்டத்தை நோக்கி இலத்திரன் தாண்டல் அடையும் போது காலலாக்கப்படுகின்ற சக்தி கதிர்ப்புகளை குறிக்கும் கோட்டு தொடர். அதெல்லாம் இவன் தொடர். இது ஊதா கடந்த கதிர் பகுதிக்கு ஒத்தது. அந்த பகுதிக்கு ஒத்ததாக இருக்கு. ஊதா கடந்த கதிர் பகுதிக்கு ஒத்ததாக இருக்கு. லைமன் தொடர் கோடுகளான் சக்தி கூடிய கோடுகள். சக்தி கூடிய கோடுகளை கொண்ட தொடர், சக்தி கூடிய கோடுகளை கொண்ட தொடர், சக்தி கூடிய கோடுகளை கொண்ட தொடர், இதுதான் லைமன் தொடர். அடுத்த இரண்டாவது பாமர் தொடர். பாமர் தொடர், பாமர் தொடர் எடுத்தீங்களா, அதுவும் எங்க இருந்து வாழது இருக்கு தாண்டல். அதுக்குரிய நிறமாலை எப்படி வரும்? அது வெளி சக்தி மட்டங்கள்ல இருந்து
இரண்டாம் சக்தி மண்டலத்தை நோக்கி இலத்திரன் தாண்டல் அடையும் போது காலில் ஆக்கப்படும் சக்தி கதிர்ப்புகளுக்குரிய கோட்டு தொடர். இது கட்புலன் பகுதியில் காணப்படும் கண்ணால பார்க்கக்கூடிய பிரதேசம். பாமர் தொடர்ல அதுல என்ன செய்யறோங்க, நாம கண்ணால பார்க்கக்கூடிய பிரதேசம் என்னதுக்காக அந்த பாமர் தொடர் கோடுகள்ல வந்து சில விளக்கங்கள் அங்க குறிப்போம். நாலு கோடுகளை எடுத்து குறிப்போம். B1 முதலாவது தாண்டல், B2 இரண்டாவது தாண்டல், B3 மூணாவது, B4 நாலாவது தாண்டல். இந்த திசையில மூன்று அதிகரிக்கிறது. இதுல நிறங்கள் சிலதுகளை குறிப்போம். அடுத்தது குறியீடு கொடுப்போம். அதாவது மூடிகள் அல்பா பீட்டா காமா டெல்டா, இந்த திசையில மூடி அதிகரிக்கிறது. குறியீடு எச் அல்பா எச் பீட்டா எச் காமா எச் டெல்டா, இப்படி இதுவும் அதிகரிக்கிறது. அடுத்த விஷயம் பிள்ளைகள் நிறங்களும் குறிக்கப்படும். வெள்ளலில் உள்ள நிறங்கள் வெற்றியர், அதாவது இந்தியால அலை நீளம் அதிகரிக்கும். அலை நீளம் அதிகரிக்கும், அலை நீளம் அதிகரித்தால் அதுக்குரிய மீடிரன் குறையும். அலை நீளம் கூடுனா மீடிரன் குறையும், மீடிரன் குறையும், அலை நீளம் அதிகரித்தால் மீடிரன் குறையும். அப்பயே நேர்மார்வீத சமன் லம்டா. இதை அடிப்படையா வச்சு ஞாபகப்படுத்துறதுக்கு சொல்றேன். வெற்றியிருந்த நிறங்களுக்குள்ள இந்த திசையில அலை நீளம் அதிகரித்து மீடிரன் குறையும். மீடிரன் குறைஞ்ச போடு சிவப்பு, அடுத்தது பச்சை நிறம், அடுத்தது நீல நிறம், அடுத்த ஊதா நிறம். இந்த நாலு நிறங்களையும் தான் எடுக்கிறது. பாமர் தொடருக்கு நிறங்கள் குறிக்கப்படும். மீடிரன் அடிப்படையில் பொருத்தப்படுற நாலு நிறங்களை, இந்த நாலு நிறங்களை இங்கே குறிப்பிட்டிருக்கிறேன். அந்த நாலு நிறங்களை மீடு அடிப்படையில் இங்க பொருத்தப்படும். இது சிவப்பு நிறமுடையது. ஏன் இந்த திசையில மீடுகள் அதிகரிக்கிறது? இந்த கோடுகள் நெருக்கமாயிட்டு போனால், கோடுகள் நெருக்கமாயிட்டு போனால் மீடுகள் அதிகரிக்கிற திசை அதான் நிறமாலை குறிக்கப்பட்ட திசை. அதை வச்சுதான் பார்க்க போறீங்க. சிவப்பு நிறம், அடுத்தது பச்சை நிறம், அடுத்தது நீலம், அடுத்தது பூதா நிறம். இதுல குறியீடு மீடுகள் இந்த திசையில அதிகரிக்குது. இது எச் அல்பா எச் பீட்டா எச் காமா எச் டெல்டா, இப்படி குறிப்போம். பாமரத்தொடர்ல விசேடமான சில அம்சங்கள் இருக்கு. கண்ணால பார்க்கக்கூடிய பகுதி கற்பலன் ஆகும் பகுதிக்குரியதான் பாமரத்தொடர். அவை பாமரத்தொடர்ல சில நிறங்களையும் குறிப்போம், அடுத்த குறியீடுகளையும் குறிப்போம். சரியா பொருந்தன் சரியா ஞாபகம் வச்சுக்கிறது பிள்ளைகள். விக்கியரண்ட ஓடல்ல அலை நீளம் அதிகரிக்கும், ஆனா மீடிரன் குறை. மீடிரன் குறைஞ்ச ஒரு சிவப்பு. அவை இங்கேயும் இப்படி கோடுகள் நெருக்கம் ஆயிட்டு போனா மீடிரன் அதிகரிக்கும், சக்தி அதிகரிக்கும், அலை நீளம் குறையும். மீடிரன் குறைஞ்ச கோடு சிவப்பு நிறம், முதலாவது கோடு சிவப்பு நிறம், கடைசி கோடு ஊதா நிறம், இப்படி குறிக்கலாம். அடுத்தது பாசந்தொடர். பாசந்தொடர் என்பது பிள்ளைகள் இதுல தெளிவா விளங்கும். என்னது? வெளி சக்தி மட்டத்தில் இருந்து மூணாம் சக்தி மட்டத்தை நோக்கி இலத்திரன் தாண்டல் அடையும் போது காலலாக்கப்படும் சக்தி கதிர்ப்பு கலந்து பெறப்பட்ட கோட்டு தொடர். முதலாம் மூணாம் சக்தி மட்டத்தை நோக்கி தாங்கல் அடைய போல காலலாக்கப்படும் சக்தி கதிர்ப்புகளை கொண்ட கோட்டு தொடர். இதே மின்காந்த நிறமாலையின் சென்ட்ரல் கதிர் பகுதி கோத்துதாக காணப்படும். இந்த மூன்று தொடர்புடைய விளக்கம் கிளியரா தெரிஞ்சிருக்கேன். சரியா பிள்ளைகள், இவ்வளவு நேரம் பார்த்த இடத்துல பாருங்க, நாம் இடத்துல தாண்டல் குறிக்கப்பட்டிருக்கிறது, அடுத்த நிறமாலை குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிறமாலையில ஒரு கோடு என்னத்தை குறிக்கும்? நிறமாலை L1 என்ற கோடு என்னத்தை குறிக்கும்? இரண்டிலிருந்து ஒன்றை நோக்கி இலத்திரன் தாண்டல் அடையும் போது வெளியிடப்படுகின்ற சக்தி கதிர்ப்புகளை குறிக்கும். அப்படி என்றா இரண்டாவது சக்தி மட்டத்திலிருந்து முதலாவது சக்தி மட்டத்துக்கு இலத்திரன் வரப்போதுண்டா எவ்வளவு சக்தியை வெளியிடும்? எவ்வளவு சக்தியை வெளியிடும்? இரண்டாம் ஓட்டத்துக்கும் இரண்டாம் ஓட்டத்துக்கும் முதலாம் ஓட்டத்துக்கும் இடையிலான சக்தி வித்தியாசத்தை வெளியிடும். ஆகவே இங்கே வெளியாகிறது சக்தி வித்தியாசம். அவை நிறமாலையில் உள்ள ஒரு கோடு எதை குறிக்க போகுது? சக்தி மட்டங்களுக்கு இடையிலான சக்தி வித்தியாசத்தை குறிக்கும். நிறமாலையில் உள்ள ஒவ்வொரு கோடுகளும் சக்தி மட்டங்களுக்கு இடையிலான சக்தி வித்தியாசத்தை குறிக்கும். சக்தி வித்தியாசத்தை குறிக்கும் நிறமாலையில் ஒவ்வொரு கோடுகளும் சக்தி மட்டங்களுக்கு இடையிலான சக்தி வித்தியாசத்தை குறிக்கும். இது மெயினான விஷயம். அடுத்த
இங்கே எழுதப்பட்ட இடத்துல பாருங்க நிறமாலை எழுதப்பட்ட இடத்துல பாருங்க அல்லது இங்கே பார்க்கலாம் லைமன் தொடரின் இரண்டாம் கோடு இந்தாரி அதுக்கும் லைமன் தொடரின் மூன்றாவது கோட்டுக்கு இடையில இவ்வளவு மில்லியா வித்தியாசம் வருது இது என்ன வித்தியாசம் மூணாம் சக்தி மட்டத்துக்கு நாலாம் சக்தி மட்டத்துக்கு இடையிலான வித்தியாசம் பாமர் தொடர் ஈக்குவலாக ஒரு இடம் இருக்கு இந்தாருங்கிறது பாமர் தொடருக்கான ஈக்குவல் பாமர் தொடரின் முதலாவது கோட்டுக்கும் மூணாவது கோட்டுக்கு இடையிலான வித்தியாசம் தான் இந்த வித்தியாசம் லைமன் தொடரின் இரண்டாவது கோட்டுக்கும் மூணாவது கோட்டுக்கு இடையிலான வித்தியாசமும் பாமர் தொடரின் முதலாவது கோட்டுக்கும் இரண்டாவது கோட்டுக்கு இடையிலான வித்தியாசமும் சமன் அதாவது மூணாம் சக்தி மட்டத்துக்கும் நாலாம் சக்தி மட்டத்துல சக்தி பெருமானத்துக்கு இடையிலான வித்தியாசம் அதாவது லைமன் தொடரின் L2 L1 இந்த வித்தியாசம் சமன் பாமர் தொடர் L2 சரி L3 L2 இந்த வித்தியாசம் பாமர் தொடரின் B2 B1 இந்த வித்தியாசத்துக்கு சமன் இது எந்த சக்தி மட்டத்துக்கு இடையிலான வித்தியாசம் L2 L1 இந்த ரெண்டு இடையிலான வித்தியாசம் இருக்கு B1 B2 இந்த ரெண்டு இடையிலான வித்தியாசம் இருக்கு இது எதுக்கு இடையிலான வித்தியாசம் ரெண்டு ஈக்குவல் மூணுக்கும் நாலு n சமன் நாலுக்கும் n சமன் மூணுக்கும் இடையிலான வித்தியாசத்துக்கு சமனாக இருக்கும் இப்படி எல்லாம் கொஞ்சம் உத்து பார்த்து விளக்கங்கள் எடுக்கணும் இங்க கோடுகளையும் பாருங்க இந்த வித்தியாசம் இந்த வித்தியாசம் இங்க தொடர்ந்து பாருங்க வடிவ ஞாபகம் வச்சுக்கலாம் இங்க உள்ள வித்தியாசம் இங்க ஆரம்பமா இருக்கு இங்க உள்ள இரண்டாவது வித்தியாசம் இங்க ஆரம்பமா இருக்கு பாருங்க ரைட் அப்படியே போய் போய் சரியா அதை இன்னும் பார்க்கலாம் பாருங்க இந்த வித்தியாசத்தை இந்த வித்தியாசம் இது முதலாவது இதுவும் முதலாவது இது ரெண்டாவது நாம யோசிக்கப்படும் லைமன் தொடரின் மூணாவது கோடும் லைமன் தொடர் நாலாவது கோடும் யோசிக்கப்படும் இந்த வித்தியாசம் இதே வித்தியாசம் பாமர் தொடரில் என்னது பாமர் தொடரில் ரெண்டும் மூணும் பாமர் தொடர் ரெண்டும் மூணும் அந்த வித்தியாசம் பாசந்தொடர் பாசந்தொடர்ல ரெண்டும் மூணும் சாரி இந்தாரி பாசந்தொடர்ல ஒன்றும் ரெண்டு இல்லையா முதலாவது ஓட்டுக்கு இரண்டாவது ஓட்டுக்கு இடையிலான வித்தியாசம் அது எதுக்கு சமன் நாலுக்கும் அஞ்சுக்கும் இடையிலான வித்தியாசத்துக்கு சமன் அதாவது லைமன் தொடர் L4 L3 பாமர் தொடர் ஒன்ற குறைப்பம் B3 B2 பாசன் தொடரில் B2 B1 இது எதுக்கு சமன் அறிவித்து பாருங்க இரண்டாவது வித்தியாசத்தை கருதுல நாலுக்கும் அஞ்சுக்கும் இடையில இது கூட்டு கழிவுல இந்த விஷயங்கள் வரும் நாலாவது கோட்டுக்கும் ஐந்தாவது கோட்டுக்கும் இடையிலான வித்தியாசத்துக்கு சமம் நாலாம் சக்தி மட்டத்துக்கும் ஐந்தாம் சக்தி மட்டத்துக்கு இடையிலான வித்தியாசத்துக்கு சமம் அடுத்த இன்னொரு விளக்கம் இல்லையில் மேலதிகமாக ஐதரசன் அணு என்பது ஒரு இலக்கத்தினை கொண்டது ஆகவே ஐதரசன் அணுகக்கூடிய நிறமாலை ஒரு இலக்கத்தினை கொண்ட நிறமாலைக்கு ஒத்ததாக காணப்படும் ஆனா சர்வ சமனாக இருக்காது ஒரு இலக்கத்தினை கொண்ட நிறமாலை ஹீலியம் பிளஸ் ஒரு இலக்ட்ரன் Li2+ ஒரு இலக்ட்ரன் Be3+ ஒரு இலக்ட்ரன் இப்படி வாற ஒரு இலக்ட்ரனை கொண்ட வாயுநிலை அயன்களாக இருக்கலாம் அணுக்களாக இருக்கலாம் இந்த பகுதிக்கு ஒத்ததாக அணு ஐதரசன் நிறமாலை இருக்கும் இந்த பகுதிக்கு ஒத்ததாக அணு ஐதரசன் நிறமாலை காணப்படும் ஒரு இலக்ட்ரனை கொண்ட பகுதிக்கு ஒத்ததாக அணு ஐதரசன் நிறமாலை காணப்படும் இப்படி தெளிவாக விளக்கங்களை மேலதிகமான சில விளக்கங்களை நீங்க இதுல எடுக்கலாம் ஓகே ரைட் அடுத்தது ரைட் இப்ப இந்த இடத்துல இருந்து பிள்ளைகள் சில முடிவுகளை நாம் எடுக்க போறோம் வந்து அடுத்த மேலதிகமா இன்னும் ஒரு விஷயத்தை சொல்றேன் நான் அதாவது ஐதரசனின் முதலாம் அயனாக்கல் சக்தி ஐதரசனின் முதலாம் அயனாக்கல் சக்தி எதுல இருந்து துணிகிறண்டா லைமன் தொடரின் இறுதி கோட்டில் இருந்து துணிவோம் லைமன் தொடரின் இறுதி கோடு லைமன் தொடரின் இறுதி கோடு அல்லது லைமன் தொடரின் மீடிரன் கூடிய கோடு உயர் மீடிரனுடைய கோடு உயர் மீடிரன் உடைய கோடு அல்லது தால் அலைநீளமுடைய கோடு இதை கொஞ்சம் யோசி லைமன் தொடரின்
தால் அலைநிலமுடைய கோடு மூடிலன் கூடிய கோடு தால் அலைநிலமுடைய கோடு இந்த கோட்டை பயன்படுத்தி ஐதரசனி முதலாம் மைன சக்தி எதுடையரா ரைட் இப்ப வருவோம் ஐதரசனி முதலாம் மைனாக்க சக்தி அதாவது முதலாவது சக்தி மட்டத்தில் இருக்கிற ஐதரசன் ஒரு சக்தி மட்டும்தான் ஒரே இலத்திரன் தான் அந்த இலத்திரனை அகற்றி முடிவெளி நிலைக்கு கொண்டு வருது முதலாம் சக்தி மட்டத்திலிருந்து முடிவெளி சக்தி மட்டத்துக்கு கொண்டு வருது லைவன் தொடர்ந்து இறுதி தாண்டல் என்ன முடிவில இருந்து முதலாம் சக்தி மட்டத்தை நோக்கி வாரது அப்ப ஐதரசன் முதலாம் மைன சக்தியா ஒன்றில இருந்து முடிவிலிக்கு போறது அங்க முடிவில் இருந்து உண்டை நோக்கி வாரது ரைட் அப்ப டைமண்ட் இறுதி கோடுனா மீடியம் உயர்வான கோடு அலைநீளம் தாழ்வான கோடு இதான் நல்ல குறிக்கப்பட்ட விஷயம் இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லலாம் நிறமாலை கட்டைகள் பிள்ளைகள் ஒரு விஷயத்தை அவதானிக்கலாம் நீல்போர் சொன்னதுதான் நீல்போர் என்ன சொன்னாரு கருவுல இருந்து வழி செல்லும் போது சக்தி மட்டங்களுக்குரிய சக்தி பெருமானம் அதிகரிக்க சக்தி வித்தியாசம் குறையும் அப்படித்தான் நிறமாலை குறிச்சிருக்கு பாருங்க நிறமாலையில ஒரு தொடரையும் பாருங்க அப்படித்தான் குறிச்சிருக்கிறது நிறமாலையில் ஒரு தொடரும் அப்படித்தான் குறிக்கப்பட்டது சரியா பிள்ளை எப்படி குறிக்கப்பட்டிருக்கு கோடுகள் இந்தியால மீடியன் அதிகரிக்கும் சக்தியும் அதிகரிக்கும் இந்த நிறமாலையில பிள்ளை இப்படி போக போக நெருங்கிட்டு போவதன் அர்த்தம் மீடியன் எஃப் அதிகரிக்கும் பி அல்லது எஃப் அடுத்த சக்தியும் அதிகரிக்கும் ரெண்டும் அதிகரிக்கும் போது கோடுகள் நெருக்கமாயிட்டு போகும் இதான் நீல் போர் சொல்றாரு கருவுல இருந்து வெளி செல்லும் போது சக்தி மட்டத்துல சக்தி பெருமானம் அதிகரிக்கும் சக்தி வித்தியாசம் குறையும் இப்படி விளக்கத்தை சொன்னார் ஓகே அது சரியா இருக்கு உறிஞ்சல் காலல் இதெல்லாம் அவர் தான் சொன்னது இந்த விளக்கங்களை தெளிவாக நாம் யோசிக்கலாம்